கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே அக்கா தம்பி அப்பா அம்மா இல்லைங்கிறதுனால அவங்களுடைய தாய் மாமனான சுதாகர் தான் அவங்கள அம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஆனா சுதாகரோட பொண்டாட்டி பொண்டாட்டியான சுலோச்சனை மட்டும் அவங்கள வீட்டுக்குள்ள வர விடவே இல்லை அவங்க வரவே கூடாது அப்படின்னு தெருவுலிய நின்னு சண்டை போட ஆரம்பிச்சா இங்க பாரு சுலோசனா எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் எல்லாரும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க பசங்களை எப்படி வெளியே நிக்க வச்சு பேசுறது நல்லா இருக்காது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இந்த பசங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க முடியாது இந்த வீடு எங்க பிறந்த வீட்ல கொடுத்தது இந்த வீட்ல இருக்கற பொருட்கள் எல்லாமே எங்க பிறந்த வீட்ல கொடுத்தது நாமளே எங்க அம்மா வீட்டுல கொடுத்தத வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சொல்லாம கொல்லாம உன் தங்கச்சி பிள்ளைங்கள எங்க கூட்டிட்டு வரீங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது அப்படி சொல்லாத சொல்லோச்சுனா எப்படியும் நமக்கு பிள்ளைங்க இல்லல்ல இவங்களையாவது வளர்த்தா நமக்கு பிள்ளைங்களும் ஆவாங்கல்ல வாய்க்கு போரா நான் அம்மாவும் ஆகலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனா இவங்களுக்கு மட்டும் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் சரி நான் ஏதாவது இவங்களை சுதாகர் யாருக்காவது பிள்ளைங்களை குடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் அந்த விஷயத்தில் ஊர்ல எல்லார்கிட்டயுமே போய் சொன்னான் அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்கார பொம்பளை இருந்தாங்க அவங்க பேரு அன்னபூர்ணா அவங்க புருஷ ஆர்மியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது செத்து போயிட்டாரு அன்னபூர்ணா ரொம்ப நாளாவே ஏதாவது ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா அன்னபூர்ணாவுக்கு சுதாகர் கிட்ட ரெண்டு குழந்தைங்க இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சு இங்க பாருங்க சுதாகர் உங்ககிட்ட இருக்கிற பசங்களை நான் பாக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்கள நான் தத்து எடுத்துக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம்மா ஆமா யாரு தத்தெடுக்கலான்னு நினைச்சிருக்கீங்க வேற யார பையனை தான் நான் தத்தெடுக்க போறேன் பொண்ணை தத்தெடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை பையனை தத்து அவன் எல்லா வகையிலயுமே எனக்கு வாழ்க்கையில துணையா இருப்பான் சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவன் நல்லபடியா பாத்துப்பா எனக்கு நிறைய வியாபாரம் இருக்கு அத எல்லாத்தையுமே பையனா இருந்தா தான் நல்லபடியா நடத்துவான் பொண்ண தத்து எடுத்தா எனக்காவது ஒரு நாள் அவள கல்யாணம் பண்ணி நான் அனுப்பி தானே விடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தனியாயிடுவேன் இல்லையா சரிங்கம்மா உங்க விருப்பம் யாராவது ஒருத்தங்கள நீங்க தத்து எடுத்துக்கோங்க அப்படி அண்ணா பொண்ணா பாலுவை தத்தெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இங்க பாரு பாலு நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் உன்னை ஒரு பணக்காரங்க தத்தெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப நான் நானும் தம்பி கூட தான் போவேன் இல்ல இல்ல அவங்க தம்பிய மட்டும்தான் தத்தெடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க பொம்பளை புள்ளையே தத்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீ ஒன்னு கவலைப்படாத உன்னை கேட்டு யாராவது வருவாங்க அவங்களுக்கு நான் ஒன்னு கொடுத்துடுறேன் அப்படி சுதாகர் கீர்த்தி கிட்ட சொன்னாரு அடுத்த நாள் அன்னப்பூர்ணா சுதாகரோட வீட்டுக்கு வந்து பாலுவை அவங்க கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க பாலுவும் போயிட்டதுனால கீர்த்தி இப்போ அனாதை ஆயிட்டா அவ ரொம்பவும் கவலைப்பட்டா கீர்த்தி அவ தினமும் கும்பிடுற விநாயகர் படத்துக்கு முன்னாடி போய் நின்று கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தா அப்பா அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எப்பவுமே துணையா இருப்பான்னு நினைச்ச என்னுடைய தம்பியும் இப்போ என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போய்கிட்டு இருக்கான் எனக்குன்னு யாருமே இல்லை விநாயகா தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் நீயாவது எனக்கு கொஞ்சம் தனியா இருப்பல்ல அப்படி கேர்த்தி விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டா அடுத்த நாள் சுதாகருடைய வீட்டுக்கு கமலா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்தாங்க அவங்க ஒரு சின்ன குடிசை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வீட்டுல பலகாரங்களை தயார் பண்ணி அத வித்துக்கிட்டு வரப்பணத்துலதான் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டதாங்க உங்களை பார்க்க வந்திருக்க உங்ககிட்ட கிட்ட இருக்கிற பொண்ண நான் தத்து எடுத்துக்கிறேங்க பல வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷனும் என் பொண்ணும் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க அணையில இருந்து நான் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க உங்களை பத்தி கேள்விப்பட்டதும் அந்த பொண்ண எடுத்துக்கிட்டா என் பொண்ணு மாதிரி இருப்பான்னு நினைச்சேன் அதனாலதாங்க நான் இங்க வந்தேன் ஐயோ இந்த பொண்ணை யாருமே தத்து வாங்க வரலன்றதுனால என் பொண்ணாட்டி என்ன தினமும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா பரவாயில்ல நீங்களாவது வந்திருக்கீங்களே அப்படின்னு சுதாகர் கீர்த்திய கமலா கிட்ட ஒப்படைச்சிட்டா மாமா ஒரு தடவை எனக்கு பாலுவ பாக்கணும் போல இருக்கு மாமா பாலு வீட்டோட அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க நான் போய் பாக்குறேன் இல்ல இல்ல நீ பாலுவ போய் பாக்கவே கூடாது இனிமே பாலுவுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது உங்க அம்மா இனிமே இவங்க தான் கமலா கிட்ட தான் நீ பொண்ணா வளரணும் அப்படி சுதாகர் சொன்னதுனால கீர்த்தி பாவம் ரொம்பவே கவலப்பட்டா கீர்த்தியை சமாதானப்படுத்தி கமலா அவங்க கூடவே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அன்னபூர்ணாவோட பங்களா இருக்கிற தான் கமலாவோட வீடும் இருந்துச்சு இப்படி அக்கா தம்பி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க பாலு பணக்காரங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஆனா கீர்த்தி மட்டும் ஒரு ஏழையோட வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தா ரொம்ப சோர்வா இருக்க போல தெரியுதுமா இரு இப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வர அப்படின்னு கமலா போய் சாப்பாடு கொண்டு வந்து கீர்த்திக்கு பாசமா ஊட்டி விட்டாங்க கீர்த்திய பாசமா தூங்கவும் வச்சாங்க இன்னொரு பக்கம் அன்னபூர்ணா பாலுவ ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க அவனுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க பல விதமான பொம்மைகளோட பாலு எப்பவுமே சந்தோஷமா இருந்தான் பணக்கார வீட்டுக்கு போனதுனால பாலுவுக்கு திமிர் அதிகமாயிடுச்சு இது இப்ப இருக்கும்போது இன்னொரு பக்கம் கமலா அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு கீர்த்திய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க ஒரு நாள் கீர்த்தி வீட்டு வாசல்ல உக்காந்துகிட்டு தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா சரியா அதே நேரத்துக்கு தான் பாலு அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் உடனே கீர்த்தி பாலு பக்கத்துல போனா எவ்வளவு நாளாச்சு பாலு அட நீ என்ன பண்ற முதல்ல போ உன்ன மாதிரி ஆட்களை பார்த்தா எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு பாலு கீர்த்திய அங்கிருந்து வெரைட்டி அனுப்பிட்டான் பாவம் கீர்த்தி ரொம்பவும் வருத்தப்பட்டான் தம்பி கிட்ட மாற்றத்தை பார்த்து கீர்த்தி பாவம் ரொம்பவே கவலைப்பட்டான் அக்கா பக்கத்திலே இருந்தாலும் பாலோ அக்காவை பார்க்க போகவே மாட்டான் இப்படியே சில நாட்களும் போச்சு விநாயக சதுர்த்தி பண்டிகை நாளும் வந்துச்சு கமலம்மா அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது எங்க வீட்டில் விநாயக சதுர்த்தி பண்டிகைய ரொம்ப நல்லபடியா கொண்டாடுவோம் அப்படியா ஆனா நான் பண்டிகையை கொண்டாடினதே இல்லம்மா என் புருஷன் என் பொண்ணு ரெண்டு பேரும் செத்து பொண்ணுத்திலேருந்து எந்த பண்டிகை கொண்டாடுறதுலேயும் விருப்பம் இல்லை ஆனா இப்ப நீ ஆசையா கேட்கற அதனால பண்டிகையை கொண்டாடலாம் என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு நாம பண்டிகையை கொண்டாடலாமா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல கமலம்மா விநாயகர் ரொம்ப நல்லவர் நாம எப்படி பூஜை பண்ணாலும் அவருக்கு அதை பிடிக்கும் அப்படி கீர்த்தி கமலா ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து களிமண்ணை கொண்டு வந்து அழகா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு அழகான மண் பிள்ளையார அவங்க செஞ்சாங்க இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் பாலு அவங்க அம்மா கூட சேர்ந்து இருக்கிற மார்க்கெட்டுக்கு போனா பாலு விநாயகர் சிலைய பாரு ரொம்பவே இருக்குல்ல அம்மா பணக்காரங்க இந்த மாதிரி சின்ன சிலையை கொண்டு போய் வச்சா நம்மள பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க அது இல்லாம பண்டிகைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லியிருக்க அவங்க எல்லாரும் இந்த சின்ன சிலையை பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க அதோ அங்க பாருமா அங்க சிலை எவ்வளவு பெருசா இருக்கு அந்த மாதிரி சிலைய வாங்கலாம் வாங்க அப்படி பாலு அந்த இருக்கிற விநாயகர் சிலையை டிராக்டர்ல வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அன்னபூர்ணா அவங்க வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி அதுல அவங்க வாங்கிட்டு வந்த பிள்ளையார் சிலைய வச்சுட்டாங்க அம்மா அழகா விநாயகர் சிலைய தயார் பண்ணியாச்சு இப்ப விநாயகரை வச்சு நாம பூஜை செய்யணுமா அப்படி கீர்த்தி கமலா ரெண்டு பேரும் அவங்க தயார் பண்ண சிலையை வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க

ரொம்பவும் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சு விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படி பூஜையும் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு சாயந்தர நேரம் கேட்டி அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளையாரை கொண்டு போய் மண்டபத்தில் இருக்கிற பெரிய பிள்ளையார் பக்கத்தில் அதை வச்சுட்டா என்னக்கா இவ்வளோ சின்ன விநாயகரை வச்ச சாமி கும்பிட்ட பாத்தியா எங்க விநாயகர் எவ்வளோ பெருசா இருக்காருன்னு அப்படி கொஞ்ச நேரமும் போச்சு அன்ன பொண்ணா விநாயகர் சிலைய கொண்டு போறதுக்காக ஆட்களை வச்சாங்க முயற்சி பண்ணான் பண்ணாலும் டிராக்டர் ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த டிராக்டரை தள்ளியும் முயற்சி பண்ணாங்க ஆனாலும் டிராக்டர் ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஐயோ ஏன் விநாயகர் மாட்டேங்கிறாரு ஆமா விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிங்களா ஒரு தேங்காவது உடைச்சி பூஜை பண்ணீங்களா இல்லையே இல்ல அப்படின்னா அதான் விநாயகரை கரைக்க போகும்போது ஒரு தடவை திருஷ்டி எடுத்து தேங்காயை சுத்தி உடைக்கணுமே அப்படின்னு கீர்த்தி விநாயகருக்கு திருஷ்டி எடுத்து தேங்காவை உடைச்சா அவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விநாயகர் சிலையை அவங்க கரைக்கிறதுக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் நீ வச்சு கும்பிட்டு விநாயகர் சிலை ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சிரிச்சாங்க எவ்வளவு பெரிய சிலையா இருந்தா என்ன பக்தி இல்லை அப்படின்னா அந்த விநாயகர் யாருக்குமே சொந்தமாக மாட்டாரு அப்படி கமலா கீர்த்தி ரெண்டு பேரும் டிராக்டர் பின்னாடியே போனாங்க கமலா கீர்த்தி ரெண்டு பேரும் அவங்க தயார் பண்ண விநாயகர் சிலைய தண்ணீல கரைச்சாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாலு அண்ண ரெண்டு பேரும் அவங்க கொண்டு வந்த சிலைய தண்ணீல போட்டு கரைச்சாங்க ஒரு ஊர்ல அனாதைகளான ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்க பேரு கீர்த்தி பாலு அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்க வீடு இல்லைங்கிறதுனால ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசை கட்டி அதுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ஏழைங்கன்றதுனால சாப்பிட்ற சரியான சாப்பாடு கூட அவங்களுக்கு இல்ல கீர்த்தி மட்டும் தான் சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆசைகள் நிறைய இருந்தாலும் அப்போதைக்கு வயிறு நெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்படியாவது தம்பியை படிக்க வைச்சா போதும்னு நினச்சி கீர்த்தி மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த ஊரில் இருக்கிற ஒரு அரசாங்கம் பள்ளிக்கூடத்தில் தம்பி பாலுவாவை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா கீர்த்தி மட்டும் சில பேர் வீட்டில் வேலை பார்த்து தம்பியை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவ வேலை செய்யற வீடுங்கள நைட்டு மீந்து போன சாப்பாடை கொடுப்பாங்க அந்த சாப்பாடு தான் அக்கா தம்பி ரெண்டு பேரும் சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது விடுஞ்சுது காலையிலே கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் எழுந்திருச்சாங்க போறதுக்காக பாலு தயாராகிட்டு இருந்தா கீர்த்தி வேலைக்கு போறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தா அக்கா சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு சரியா ஆனா ஏண்டா வீட்டுல வந்த நான் தனியா இருப்பால நீயும் வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம்ல ஓஹோ விளையாடுறதுக்கு வேலையை விட்டுட்டு என்ன சீக்கிரம் வர சொல்றியா ஆ சீக்கிரமா வந்தா நான் ஸ்கூல்ல கத்துக்கிட்டத உனக்கும் கத்து கொடுப்பேன் ம் முதல்ல நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லி கீர்த்தி அங்கிருந்து வேலைக்கு போயிட்டா பாலு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு போனப்போ பாலுவுக்கு சில நாட்கள்ல ராக்கி பண்டிகை வருதுங்கிறது தெரிஞ்சது இந்த பக்கம் கீர்த்தி ஒரு வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ அந்த வீட்டோட முதலாளி அம்மா கீர்த்தி இந்தா இன்னைக்கு வீட்ல பிரியாணி செஞ்சேன் சாப்பிடு அப்படியே அம்மா ஆனா எனக்கு ஏமா ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க போதும் ஏண்டி அப்படி சொல்ற சாப்பிடு உனக்கு பிரியாணி பிடிக்காதா அப்படி இல்லம்மா எனக்காவது விருப்பப்பட்டா நான் இத வாங்கி கூட சாப்பிட முடியாதுல்ல அதான் ஏன்னு என்னடி இது ஏன் எல்லாம் சொல்ற எனக்கும் நடக்கிறத பத்தி யோசிச்சு இப்ப சாப்பிடாம இருக்கக்கூடாது இப்ப கிடைக்கிறத இப்பவே சாப்பிட்டுடணும் இந்த சாப்பிடு சரிங்கம்மா இந்த வேலை முடிஞ்சதோ சாப்பிட்ற அது ஒண்ணும் அவ்வளோ அவசரம் இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ பொறுமையா செய்யலாம் சரிங்கம்மா கீர்த்தி அந்த பிரியாணியை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சிட்டா அத அவங்க முதலாளியம்மா பார்த்தாங்க உடனே அவங்க கீர்த்திக்கிட்ட வந்து என்ன கீர்த்தி பிரியாணி நல்லா இல்லையா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்புறம் முழுசா சாப்பிடல எடுத்து வச்சிட்ட ஓ அதுவாமா என் தம்பிக்கு ஓ தம்பிக்கா நீ வீட்டுக்கு போகும்போது கொடுக்கலான்னு அவனுக்காக தனியாக தான் எடுத்து வச்சிருக்கேன் இத சாப்பிடுடு சரிங்கம்மா அப்படி சொன்னதும் கேட்டி அதை வயிறார சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனுடைய வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு முதலாளி அம்மா கொடுத்த பிரியாணியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா கொஞ்ச நேரத்துல பாலுவும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான் அதுக்கப்புறம் அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாலு ஸ்கூல்ல கத்துக்கிட்டது எல்லாமே கீர்த்திய உட்கார வச்சு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் அக்கா நீ படிக்கிறது பாக்க எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா ஆ சொல்லுடா எப்படி இருக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை பாலு உன்கிட்ட ஒன்று விஷயம் சொல்லட்டுமா என்ன அக்கா சொல்லு உன் டைப்பர் கொஞ்சம் கூட நல்லாடா இப்படி சிரிக்கிறதுக்கு பதிலாக புது டைப்பர் வாங்கி தரலாம்ல ஆ ஏன் வேற எதுவும் வேண்டாமா டைப்பர் போதுமா வாய் முடிக்கிட்டு உக்காரடா டைப்பர் வேணுமா டைப்பரு இன்னொரு தடவை டைப்பர் வேணும் பண்ணணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோ சூடு வச்சிருவோம் பாத்துக்க அக்கா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு வாரத்தில் ராக்கி பண்டிகை வரப்போகுதாமா அப்படியா சரி சரிடா படு நேரமாகுது நாளைக்கு வர சீக்கிரமா எந்திரிக்கணும் இல்லையா அப்ப பாலு மனசுக்குள்ள அக்காவுக்கு ஏதாவது வாங்கணும் பாவம் அக்கா அவகிட்ட நல்ல துணி கூட கிடையாது கிழிஞ்சி போன ஒட்டுப்பட தான் போட்டுக்கிட்டு இருக்கா என்னை படிக்க வைக்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அதனால ராக்கி பண்டிகைக்கு நான் நிச்சயமா அக்காவுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சான் கீர்த்தி அவனுடைய மனசுக்குள்ள பாலுவுக்கு நான் ஒரு ராக்கி வாங்கணும் அந்த ராக்கி அழகா இருக்கணும் அவன் அதை எல்லார்கிட்டயுமே காட்டி ரொம்ப சந்தோஷப்படணும் இன்னிலிருந்து அந்த ராக்கிக்காக ஏதாச்சும் நான் பண்றேன் அப்படின்னு யோசிச்சா அப்படி அவங்க ரெண்டு பேரும் ராக்கி பண்டிகைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க கீர்த்தி அவளுடைய தம்பி பாலோவுக்கு எப்படியாவது ராக்கி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுகிட்டு இருந்தா ஆனா அதுக்கு அவகிட்ட பணம் இருக்கல பாலோ அவங்க அக்கா கீர்த்திக்கு எப்படியாவது ஒரு புது டிரஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுகிட்டு இருந்தான் ஆனா அவன்கிட்டயும் அதுக்கு பணம் இல்ல இப்படி ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம

உங்க கடையில ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்கதான் வந்தேன் வேலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சாப்பிடவே யாரும் வரல இதுல வேலை வேணுமா அப்படின்னு பாலுவ வீரையா அங்கிருந்து போக சொன்னாரு அதுக்கப்புறம் பாலு பக்கத்திலேயே சந்திரையா அப்படிங்கிறவருடைய கடைக்கு போனா அவர்கிட்ட வேலை கேட்க அவன் ரொம்பவே பயந்தான் தம்பி என்னப்பா வேணும் சீக்கிரம் சொல்லு நிறைய பேர் இருக்காங்க வேலை வேணுங்க என்ன வேணும் வேலையா அதெல்லாம் இங்க கிடைக்காது கிடைக்கிறது வேற ஏதாவது கேளுப்பா அப்படி இல்லங்க இன்னொரு வாரத்துல ராக்கி பண்டிகை வருதுல்ல அந்த ராக்கி பண்டிகைக்கு எங்க அக்காவுக்கு ட்ரெஸ் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நான் என்னப்பா செய்யணும் வேலை கொடுங்க சந்திரையா கிட்ட பாலு கிஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா சந்திரையா மட்டும் ஒத்துக்கவே இல்லை எந்த கடைக்கு போனாலும் சின்ன பிள்ளைங்கிறதுனால அவனை வேலைக்கு சேர்த்துக்கல ஆனா அவன் எல்லார்கிட்டயுமே வேலை கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் சொன்ன இல்லப்பா வேலை இல்லை எதுவும் இல்லைன்னு நீ பாட்டுக்கு வந்து வேலை கேட்குற நீ சின்ன பையன் யாராவது நீ வேலை செய்யறதை பார்த்து போலீஸ்காரங்களுக்கு சொன்னா அவங்க வந்து என்ன பிடிச்சிட்டு போக்கவா ஆமா இதே எங்கிறது போப்பா ஒரு வாரம் தாங்க நான் வேலை செய்வேன் அதுக்கப்புறம் வர மாட்டேன் கொஞ்சம் வேலை கொடுங்க டேய் போறியா இல்ல அடிச்சு அனுப்பவா அப்படி சந்திரையா பாலுவை திட்டினாரு பாலுவ இங்கிருந்து போக சொல்லி சொன்னாரு அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவன் ஓரமா போய் உக்காந்து யாரோ கேட்டாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ராக்கி பண்டிகைக்கு அக்காவுக்கு நான் எப்படி துணி வாங்கி கொடுக்கறது பாவம் அக்கா எனக்கு நிறைய வாங்கி கொடுக்குது ஆனா எங்க அக்காவுக்கு ஒரு துணி கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல அப்படி பாலு கீழே உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்தாரு அவன் பக்கத்துல வந்து என்னாச்சு எதுக்கு அழுவுறேன்னு கேட்டாரு அதுக்கு பாலு நடந்த எல்லாத்தையுமே சொன்னான் சரி என் பேரு ராகவா அதோ பக்கத்துல தெரியுதே பில்டிங்கு அங்க நான் தான் வேலை பாக்குறேன் அங்க உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்கறேன் உனக்கு வேணும்னா ஒரு வாரத்துக்கு நான் இரநூறுபா சம்பளம் போட்டு கொடுக்கறேன் சின்ன பையன்ல பெரிய வேலை எதுவும் இருக்காது ஆ நான் செய்றங்க எனக்கு நிறைய பாலா இருக்கு என்ன வேலை வேணும்னாலும் செய்வேன் சரி வா அப்படி ராகவா பாலுவை கூட்டிட்டு போனா அவனுக்கு செங்கல் தூக்குற வேலையே கொடுத்தான் அவனும் சரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா செங்கலை கொண்டு போக வேண்டிய கொண்டு போனான் இந்த பக்கம் கீர்த்தி எப்படி ராக்கி வாங்குறது இருந்தா அம்மா அம்மா கீர்த்தி செஞ்சு முடிச்சிட்டியா ஆ ஆயிடுச்சுமா எனக்கு ராக்கி வாங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா ஓஹோ உன் தம்பிக்காகவா ஆனா கீர்த்தி வெளியே நீ ராக்கி வாங்கினா ரெண்டு நாள் பிஞ்சு போயிடும் அதுக்கு பதிலாக நீயே ராக்கி செஞ்சு கொடுத்தா உன் தம்பி சந்தோஷப்படுவான் இல்ல வேணும்னா நான் பணம் கொடுக்கறேன் எடுத்து வச்சுக்கோ இல்லனா ராக்கிய வாங்கிக்கோ இல்லம்மா பணம் வேண்டாம் நான் வேணும்னா கேக்குறேன் ஆ சரி அப்படி கீர்த்தி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தான் அவளுக்கு முன்னாடியே பாலு வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு போய் சொன்னான் எப்போ போலவே அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க ராத்திரி நேரத்துல பாலு தூங்கினதுக்கு அப்புறமா கீர்த்தி மட்டும் எழுந்துருச்சு ராக்கி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா பாலு தினமும் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவ வேலைக்கு போய்கிட்டு இருந்தான் இப்படியே நாட்களும் போச்சு நாளைக்கு ராக்கி பண்டிகை பாலுக்கு இன்னைக்கு பணம் வர வேண்டிய நாள் இங்க பாருப்பா உனக்கு குடுக்கறேன்னு சொன்ன சம்பளம் இருநூறு ரூபா ஆனா நீ நல்லா வேலை செஞ்ச அதனால முன்னூறு ரூபா குடுக்கற ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களை விட்ட வேற யாரும் எனக்கு வேலையே கொடுக்கல இன்னும் நீ சின்ன புள்ள இல்ல அதான் வேலை கொடுக்கல இனிமே வேலை செய்யக்கூடாது நல்லபடியா படிக்கணும் சரிங்க அப்படி பாலு ஒரு கடைக்கு போனான் அவங்க கிட்ட இருக்கிற முன்னூறு கொடுத்து கீர்த்திக்காக ஒரு ட்ரெஸ்ஸையும் வாங்கினான் அதை பார்த்து அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் கீர்த்திக்கு தெரியாம அதை அவன் ஒழிச்சு வச்சான் கொஞ்ச நேரத்துல கீர்த்தியும் வீட்டுக்கு வந்தா பாலு படுத்து தூங்கினதுக்கு கீர்த்தி போய் அந்த ராக்கிய செஞ்சு முடிச்சிட்டான் அட இந்த ராக்கி உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நிச்சயமா பாலுவுக்கும் பிடிக்கும் காலையில ஆன உடனே அவனுக்கு இந்த ராக்கியை கட்டணும் அப்படின்னு நினைச்சான் அடுத்த நாள் காலையில விடிஞ்சது ரெண்டு பேருமே எழுந்திருச்சாங்க எழுந்திருச்சு அவங்க குளிச்சு முடிச்சு தயாரானாங்க கீர்த்தி பாலுவோட கையில ராக்கி கட்டினா அதை பார்த்து பாலு ஷாக் ஆயிட்டான் அதே மாதிரி பாலு கீர்த்திக்கு கிஃப்ட கொடுத்தான் அதை பார்த்து கீர்த்தியும் ஷாக் ஆயிட்டா டே தம்பி இந்த ட்ரெஸ் ஏதுரா இதை பணம் எது உனக்கு ஒரு இருந்து நான் ஸ்கூலுக்கு போகாம வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்துல தான்க்கா நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் டா தம்பி அக்கா இந்த ராக்கி எங்கக்கா வாங்கின இவ்வளோ நல்லா இருக்கு இதை நானே செஞ்சேண்டா எப்பக்கா செஞ்ச உனக்கு டைம் இருந்திருக்காதே நீ தான்டா ஏஞ்சி நான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப தேங்க்க்கா பாலு அவங்க அக்கா படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டா பாலு செஞ்சதை பார்த்து கீர்த்தி ரொம்பவும் பெருமைப்பட்டா இப்படி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க